வணக்கம் நண்பர்களே. நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்டு ரிசர்ச் பெங்களூரில் விலையொப்பு செய்தி அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கு, என்ன வயது, எத்தனை காலி இடங்கள், விவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நான் எப்பொழுதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோனோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மொபைலுக்கே எனது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் டியூட்டி பார்த்திங்கன்னா, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் பெங்களூரில் தான் வேலை வாய்ப்பு. பிளேஸ் ஆஃப் வாக்கின் இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா, ரெண்டுமே வந்து அங்கேயே தான் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் 32,000 சேலரி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும், 5 இயர்ஸ் எஸ்சிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு, கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பயோஸ்டாட்டிக்ஸ் நிறைய போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. டிகிரி படித்தவங்களுக்கு, மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர் டிகிரி, பிஇ பிடெக் பண்ணவங்களுக்கு, 10th 12th ஃபுல்லாக அறிவிச்சிருக்காங்க. வீடியோவும் முழுசாக பாருங்கள். செகண்ட் போஸ்ட்டு அசிஸ்டண்ட், 32,000 சேலரி, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, 33 வயசு, 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும், 3 இயர்ஸ் கிராஜுவேட் படிச்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் போஸ்ட் அடுத்து செக்ஷன் ஆஃபீஸர், 32,000 சேலரி, ஒரு போஸ்ட், 33 வயசு இருக்கணும், 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் இருக்கணும். அசிஸ்டண்ட்டுக்கு 32,000 சேலரி, 2 போஸ்ட்டு, 30 வயசுக்குள்ளே இருக்கணும், 3 இயர்ஸ் கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், 15,800, ஒரு போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, 25 வயசு இருக்கணும், மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிரேடு பி, 32,500, ஒரு போஸ்ட், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, 33 வயசு, 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, பிஇ பிடெக் படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டண்ட் 32,000, ஒரு போஸ்ட், அன்ரிசர்வில், 30 வயசு, 3 இயர்ஸ் கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் பாப்புலேஷன் ஸ்டடீஸுக்காக, 32,000 சேலரி, ஒரு போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, 30 இயர்ஸ் ஏஜ் சொல்லியிருக்காங்க, கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிக்ஸ் பயோஸ்டாட்டிக்ஸ், 5 இயர்ஸ் ஒர்க் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பயோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எம்ஏ எம்எஸ்சி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா, 32,000 சேலரி, 1 அன்ரிசர்வ்டு போஸ்ட், 30 வயசு சொல்லியிருக்காங்க, கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிக்ஸ் பயோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். செக்ஷன் ஆஃபீஸர், 32,000 சம்பளம், ஒரு போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, 30 வயசு, 3 இயர்ஸ் கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் எல்டிசி சேலரி 16,000, 2 போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, 25 வயசு, 12th பாஸ் ஆர் ஈக்குவலண்ட் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 32,000 சம்பளம், ஒரு போஸ்ட், 30 வயசு இருக்கணும் அப்படிங்கிறதும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கிரேடு பி, 32,500, ஒரு போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, 30 வயசு, மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் படித்தவங்க, பிஇ பிடெக் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலவெண்ட் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸர், 32,000 சேலரி, ஒரு போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரி, 30 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க, கிராஜுவேட் படித்தவங்க நீ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், 15,800, ஒரு போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரி, 25 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல் படித்தவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க், 17,000 சேலரி, ஒரு போஸ்ட், அன்ரிசர்வ் கேட்டகரி, 28 வயசு சொல்கிறாங்க, 10th படித்தவங்க ஆர் ஈக்குவலண்ட் படித்தவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்கிறாங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்ளை பண்ணலாம்.
கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிரேடு பி, 32,500 சேலரி, ஒர்ஃபோர் ஸ்டாண்டர்ஸ் கேட்டகரிக்கு, 30 வயசு, மாஸ்டர் டிகிரி படித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தம் படித்தவங்க, பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்கிறாங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ, 17,000 சேலரி, 1 போஸ்ட்டு அண்டர்சர்வ் கேட்டகரிக்கு, 25,000 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்கில் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் இன்டர்வியூ டெஸ்ட்டு வந்து என்றைக்கு நடக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும், ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் பாப்புலேஷன் ஸ்டடீஸுக்கும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிரேடு பி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ, இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 8/1/2019 9-11 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் அந்த டைமிங்கிலேருந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட், சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 9/1/2019 அன்னைக்கு 9 காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து அந்த 11 மணிலேருந்து நடக்குங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் ஐடியில் ஃபர்தராக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தகுதியானவங்க அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.